வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்று வேட்புமனு தாக்கல். முர்முவின் தேர்வை நாடே பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பாஜக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் முர்முவுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆதரவு. ஜெகன்மோகன் ரெட்டி அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 13,331 பணியிடங்களுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம். தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பள்ளியிலும் இணையதளங்களிலும் இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் 4 மாதங்களில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 1,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று. அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இன்று முதல் முகக்கவசம் கட்டாயம். கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் உத்தரவு. அதிமுக பொதுக்குழுவில் 23 தீர்மானங்களும் நிராகரிப்பு. இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது. ஜூலை 11 மீண்டும் கூட்டம் நடைபெறும் என அவைத்தலைவராக தேர்வான தமிழ் மகன் ஹுசேன் அறிவிப்பு. ஜூலை 11 பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை தீர்மானம் நிறைவேற்றப்படும். துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அறிவிப்பு. டெல்லி விரைந்தார் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ். தேர்தல் ஆணையத்தை அணுகி புகார் கூற திட்டம் என தகவல். சென்னையில் வாகன சோதனையில் கட்டுக்கட்டாக 2 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். ஆந்திராவில் இருந்து வந்த இருவரை வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்த போலீசார். பெரியகுளம் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 27 வரை மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். புத்தாலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலத்தில் முறைகேடு என விவசாயிகள் புகார். அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் சாலை மறியல். மக்களால் பாராட்டப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை 18 நடைபெறுகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருந்து முர்மு டெல்லி சென்றடைந்தார். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து நன்றி தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முர்மு தேர்வு செய்யப்பட்டதை நாடெங்கிலும் பல்வேறு தரப்பினர் பாராட்டி வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். அடித்தட்டு மக்கள் பிரச்சினைகள் மற்றும் இந்திய வளர்ச்சி குறித்து முர்முவின் தொலைநோக்கு பார்வை அபரிமிதமானது என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவை முர்மு சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் முர்மு இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். அப்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் உடன் இருப்பார்கள். தமிழகத்தில் அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கவுள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை அடுத்தடுத்து சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தங்களது கூட்டணியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு கூறினார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடந்த சந்திப்பின் போது பாஜக தேசிய பொதுச்செயலாளர் சி டி ரவி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தையும் நேரில் சந்தித்த அண்ணாமலை மற்றும் சி டி ரவி ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்குமாறு வலியுறுத்தினர். இந்நிலையில் திரௌபதி முர்முவுக்கு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆதரவு தெரிவித்துள்ளார். எனினும் முர்மு இன்று வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்ச்சியில் ஜெகன்மோகன் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் விஜய் சாய் ரெட்டி, மிதுன் ரெட்டி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர்.
கடந்த 3 ஆண்டுகளாகவே பழங்குடியினர் மற்றும் பட்டியல் சமூகத்தவர்களின் முன்னேற்றத்தில் ஜெகன்மோகன் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த முர்முவுக்கு அவர் ஆதரவு அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 13,331 ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலமாக தற்காலிக நியமனம் மேற்கொள்ள உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வரும் 2023 தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவிருக்கும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டியுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பட்டியல் பெற்று பதவி உயர்வு வழங்க சிறிது காலம் தேவைப்படும் என்பதால் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது. அதன்படி தொடக்கப் பள்ளிகளில் காலியாக உள்ள 4,989 இடைநிலை ஆசிரியர்கள் 7,500 ரூபாய் தொகுப்பூதியத்தில் ஜூலை முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரையிலும், 5,154 பட்டதாரி ஆசிரியர்கள் 10,000 ரூபாய் தொகுப்பூதிய அடிப்படையில் ஜூலை மாதம் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரையிலும் தற்காலிகமாக நியமிக்கப்படலாம் என்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3,188 முதுகலை ஆசிரியர்கள் 12,000 தொகுப்பூதிய அடிப்படையிலும் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வு முடித்தவர்களும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த 37 எம்எல்ஏக்கள் மூத்த அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்துள்ளதால் முதலமைச்சர் தாக்கரே தலைமையிலான ஆட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா மூத்த அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கட்சித் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருப்பதால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. சிவசேனாவிலிருந்து 30-க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பிரிந்து ஏக்நாத் ஷிண்டேயுடன் அசாமில் கவுஹாத்தியில் தங்கியுள்ளனர். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ள நிலையில் 24 மணி நேரத்திற்குள் திரும்பி வந்தால் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகுவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவை தங்கள் பேரவை தலைவராக குறிப்பிட்டு 37 சிவசேனா எம்எல்ஏக்கள் துணை சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். கட்சி கூட்டத்தில் பங்கேற்காத 12 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வலியுறுத்தி வரும் நிலையில் தங்களை மிரட்ட முடியாது என ஷிண்டே பதிலளித்துள்ளார். சுயேட்சைகளுடன் சேர்த்து 44 எம்எல்ஏக்கள் ஷிண்டே வசம் இருப்பதாக கூறுவதால் தாக்கரே ஆட்சிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இன்று பகல் 1 மணிக்கு சிவசேனா கட்சி மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை அவசரமாக கூட்டியுள்ளது. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து தீர்மானங்களும் நிராகரிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்தது. மீண்டும் பொதுக்குழு என்ற அறிவிப்பு சட்டத்திற்கு புறம்பானது என ஓபிஎஸ் தரப்பு வெளிநடப்பு செய்தது. அதிமுகவில் திடீர் என ஒற்றை தலைமை கோரிக்கை. ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியாக ஆதரவாளர்களுடன் ஆலோசனை. இரு தரப்புக்கும் இடையே மோதல். கட்சிக்குள்ளேயே கட்சி தாவல் என்று பரபரப்பாக கடந்து சென்றது. இதன் உச்சகட்டமாக அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீ வாரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் 10:30 வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி 11:30 வந்தார். பிறகு தொடங்கிய பொதுக்குழு கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் வைகைச்செல்வன் பேசிய போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக சிலர் முழக்கங்களை எழுப்பினர். தொண்டர்கள் அமைதி காக்கும்படி வைகை செல்வன் கேட்டுக் கொண்டார். தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி வரவேற்புரையாற்றினார். அப்போது அவர் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸின் பெயரை குறிப்பிடவில்லை. கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், என்னுடைய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களே,
பிறகு தற்காலிக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனை செயற்குழு மற்றும் பொதுக்குழுவுக்கு தலைமையேற்க கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்தார். தற்காலிக கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகிறேன். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். இத்தீர்மானத்தை வழிமொழிய செய்தி தொடர்பாளர் பொன்னையன், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரை வைகை செல்வன் அழைத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழு நிராகரிப்பதாக ஆவேசமாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிராகரித்து விட்டனர் என்றும் அடுத்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமை தீர்மானத்துடன் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானங்களை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நிராகரித்துவிட்ட தீர்மானத்திற்கு பின்பு அவர்கள் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை ஒற்றை தலைமை வர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஒற்றை தலைமையை தீர்மானத்தோடு இணைத்து அடுத்த எப்பொழுது தலைமை பொதுக்குழுவை கூட்டுகிறதோ அப்பொழுது அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். பிறகு பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு சார்பில் அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவதாக அறிவித்தார். அதை வழிமொழிவதாக தெரிவித்த திண்டுக்கல் சீனிவாசன் நாளைய தலைவர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய நாளைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் முன்மொழிகிறேன். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திண்டுக்கல் சீனிவாசன் முன்மொழிந்ததை தாம் வழிமொழிவதாக தெரிவித்தார். ஒற்றை தலைமை நாயகன் இபிஎஸ் என்றும் கூறினார். ஒற்றை தலைமையுடைய நாயகன் திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட செயலர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். இதைத் தொடர்ந்து 2190 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அளித்த கடிதத்தை அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனிடம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். இரட்டை தலைமையால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சி வி சண்முகம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அதிமுகவின் அடுத்த பொதுக்குழு கூட்டம் ஜூலை 11 காலை 9:30 மணி அளவில் நடைபெறும் என்று கூறினார். வரும் 11/7/2022 அன்று இதே போல் சிறப்பான ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று பெரும்பான பொதுக்குழு கோரிக்கையை நான் ஏற்று இந்த நிகழ்வை நான் அறிவிக்கின்றேன். இதைத் தொடர்ந்து மேடையிலிருந்து எழுந்த வைத்தியலிங்கம் சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய பொதுக்குழுவை எதிர்ப்பதாக கூறிவிட்டு மேடையிலிருந்து இறங்கினார். வைத்தியலிங்கத்துடன் ஓபிஎஸ்ஸும் இறங்கிச் சென்றார். இருவரும் பொதுக்குழு கூட்டத்தை விட்டு பாதியிலேயே கிளம்பிச் சென்றனர். கூட்டத்தின் முடிவில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுக்குழுவில் வெள்ளி கிரீடம், வீரவாள் ஆகியவை பரிசாக வழங்கப்பட்டன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடும் சர்ச்சைகளுக்கிடையே நிறைவடைந்த நிலையில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் டெல்லி சென்றுள்ளனர். அவருடன் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஓ பி ரவீந்திரநாத் எம்பி ஆகியோர் சென்றுள்ளனர். டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து அதிமுக விவகாரம் குறித்து ஓபிஎஸ் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமருடனும் விவாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் வாகன சோதனையின் போது கட்டுக்கட்டாக 2 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காரில் வந்த ஆந்திராவைச் சேர்ந்த இருவர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் துறைமுகம் உதவி ஆணையர் வீரகுமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் மண்ணடி தம்புச்செட்டி தெரு பகுதியில் நேற்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த ஆந்திர மாநில காரை மடக்கி சோதனையிட்டனர். அதில் காரின் பின்புறத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் ஆந்திர மாநிலம் ஒங்கோல் பகுதியைச் சேர்ந்த ஜெய்சங்கர் மற்றும் நாராயணன் என்பது தெரியவந்தது. தங்கநகை மொத்த வியாபாரம் செய்து வருவதாகவும்
சவுகார்பேட்டையில் நகை வாங்க வந்ததாகவும் அவர்கள் கூறினாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவாலா பணமாக இருக்குமோ என்று போலீசார் கருதினர். அதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பறிமுதல் செய்த ரொக்கப்பணத்தையும் அந்த இருவரையும் அவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். குத்தாலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலத்தில் முறைகேடு நடப்பதாக அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி, செம்பனார்கோவில் ஆகிய நான்கு இடங்களில் வேளாண் விற்பனை குழு சார்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4961 ஹெக்டேரில் இருந்த ஆண்டு பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அறுவடை செய்யப்படும் பருத்தி 100 கிலோ கொண்ட மூட்டைகளாக கட்டப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விற்பனைக்காக எடுத்து வரப்படுகின்றன. இங்கு திருப்பூர், மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் வியாபாரிகள் மறைமுக ஏல முறையில் பருத்தியை வாங்கிச் செல்கின்றனர். குத்தாலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வியாழக்கிழமை தோறும் பருத்தி ஏலம் நடைபெறுகிறது. அதேபோன்று நேற்று நடைபெற்ற ஏலத்தில் 100 கிலோ கொண்ட மூட்டைக்கு 3 கிலோ வரை எடை குறைவாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்வதாகவும், இதனால் 100 கிலோவிற்கு 300 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். நாங்க இடம் வச்சுட்டு வந்து 80 கிலோ அவரேஜ் எல்லா விவசாயம் 80 கிலோ 75 கிலோ இடம் வச்சுட்டு வரோம். இவங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோ வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. நாங்க கேட்கறப்ப மேஸ்திரி என்ன செஞ்சுன்னா, எங்க இடம் இருக்கு, இல்லைன்னா உங்க பஞ்சு எடுத்துட்டு போய் இல்ல உங்க தராசு எடுத்துருவான்னு சொன்னாங்க. எங்க தராசு எடுத்துட்டு வரப்ப கரெக்டா 80 கிலோ இருக்கு. இவங்க தராசுல வந்து பாத்தீங்கன்னா 75 கிலோ இருக்கு. எங்க இது மூட்டை மட்டும் இல்ல, எல்லா விவசாய மூட்டையிலும் இதே அவரேஜா இருக்கு. கேட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர் மில்லில இருந்து வந்து எல்லாம் வந்து 110 120 எடுக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லா வியாபாரியும் உள்ள கூப்பிட்டு வச்சு 2000 டாட்டு வருதா, 500 டாட்டு 90 ரூபான்னு எடுத்துக்க, 500 டாட்டு 80 ரூபான்னு எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இங்க விவசாயம் வந்து ரொம்ப இது பண்றாங்க. மேலும் 100 கிலோ மூட்டைக்கு 15 ரூபாய் லஞ்சமாக கேட்பதாகவும், விலைப்பட்டியலை அனைவரும் போன பிறகே ஒட்டுவதாகவும் விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். வியாபாரிகளுடன் அதிகாரிகள் கூட்டணி அமைத்து பருத்திக்கு குறைவான தொகையை நிர்ணயம் செய்வதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் கடைக்காரரிடம் தகராறில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட எஸ்ஐயின் மண்டையை உடைத்த போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் பூவந்தி காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணிபுரிந்து வருகிறார். இவர் பூவந்தி சோதனை சாவடியில் பணியில் இருந்தபோது அங்கு கடை வைத்திருக்கும் பாஸ்கரன் தன்னிடம் முத்துப்பாண்டி என்பவர் தகராறு செய்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து காவலர் ஒருவருடன் சென்ற பரமசிவம் தகராறில் ஈடுபட்ட முத்துப்பாண்டியை வீட்டிற்கு செல்லுமாறு கூறி அனுப்பி வைத்தார். இந்நிலையில் மீண்டும் சோதனை சாவடிக்கு வந்த முத்துப்பாண்டி பரமசிவத்திடம் தகராறு செய்து கல்லால் தலையில் அடித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பூவந்தி போலீசார் முத்துப்பாண்டியை கைது செய்தனர். முத்துப்பாண்டி இடையான்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 10 வகுப்பு பொதுத் தேர்வை 955,139 பேரும், 12 வகுப்பு பொதுத் தேர்வை 837,311 பேரும் எழுதினர். இவர்களுக்கான தேர்வு முடிவு கடந்த திங்கட்கிழமை அன்று வெளியானது. இந்நிலையில் பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இன்று காலை 11 மணி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அதனை பள்ளி அல்லது dge.tn.nic.in என்ற இணையதளம் வாயிலாக பெற்றுக் கொள்ளலாம். மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் 29ஆம் தேதி வரை பள்ளிகள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.